இது மகிமை நேரம். இதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து செய்தி தொடரலாம். யோபு 33:20 அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்மா ருசிகரமான போஜனத்தையும் அரோசிக்கும். சங்கீதம் 107:17. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். நோயினால் ஜீவன் ஒடுங்கி போகிறது என்று இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி. பலவீனமாய் படுக்கையிலே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பக்கத்திலே அவர் சம்பாதித்து வைத்த பணம், சில நகைகள் பக்கத்திலே ஒரு பீரோவிலே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவருக்கு பக்கவாதம், கைகளை கால்களை அசைக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கிறார். அப்போது திருடன் அங்கே வருகிறான். இவர் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த பீரோவை அவன் திறந்து உள்ளால் இருக்கிற அவருடைய பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போகிறான். அவருக்கு எதுவும் செய்ய முடியாது. இதுதான் ஜீவன் இருந்தாலும் அது பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கிறவர்களுடைய நிலைமை. ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். அவர் நம்மை ரட்சிக்கும் பொழுது நமக்குள்ளாலே ஒரு ஜீவன் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு அந்த ஜீவனை தருகிறார். இயேசுவே என்னுடைய இருதயத்துல வாரோம், என்னுடைய ஆவியை நீர் உயிர்ப்பியும், ஆத்மாவை உயிர்ப்பியும், ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லும் பொழுது அந்த உள்ளான ஆவி மனிதனுக்கு ஒரு ஜீவன் உண்டாகிறது. செத்து போன அந்த மனிதன் மறுபடியும் குழந்தையாக அவன் பிறக்கிறான். ஆனால் அது முடிவல்ல. அதற்கு பிறகும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அந்த ஜீவன் கர்த்தர் நமக்குள்ளே தருகிற அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும். நாமும் அவரோடு இணைந்து அந்த ஜீவன் பரிபூரணப்பட நாம் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஜீவன் நோய் கொண்டு போகும் பொழுது அது தன் பரிபூரணம் இல்லாமல் இருக்கிறது, பலவீனப்பட்டு இருக்கிறது. பலவீனப்பட்ட ஜீவன் நமக்குள்ளால் இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலே எந்த ஆவிக்குரிய யுத்தத்தையும் நாம் பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நம்முடைய நடைகள் ஸ்தம்பித்து விடும், சோர்ந்து போய் நாம் நிற்போம். பரிபூர்ணப்பட நான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். நாம் பலவான்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கிவிட்டு அதை நாம் கவனிக்காமல் அப்படியே விட்டு விட்டோமானால் அது அப்படியேதான் இருக்கும். உள்ளான மனுஷனிலே நாம் வல்லமையாக பலனடைய வேண்டும், பலப்பட வேண்டும். பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன் என்று பவுல் சொன்னார். அதே போல பழைய காரியங்களை எல்லாம் விட்டு விட்டு மறந்து போய் அந்த வாழ்க்கையை தொடர்ந்து நாம் ஓட வேண்டும். ஓடுவதற்கு நமக்கு ஒரு பலன் வேண்டும். நாம் பார்த்த இந்த வேத வசனத்திலே பாவத்தின் நிமித்தம் நோய் கொண்டு பலவீனப்பட்டு போகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய உள்ளான மனிதன், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஜீவன் பலவீனப்படுவதற்கு ஒரு காரணம் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிற பாவங்கள். பாதக மார்க்கத்தால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்று சொல்லி சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அக்கிரமத்தினால நாம் நோய் கொண்டு வாழ வயதின் பாவங்கள் எலும்புகளோடு ஒட்டி கொள்ளுகிறது. என் அக்கிரமங்களின் நிமித்தம் எனக்கு பலனில்லை, எழும்பக்கூடாதபடி நான் இருக்கிறேன் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். என் பாவங்கள், என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகி பார சுமை போல என்னை அழுத்துகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த பாவத்தை நாம் உதறிவிட்டு போகும் பொழுதுதான் நம்முடைய இந்த உள்ளான மனுஷன் பலன் அடைகிறது. நாம் செய்ய வேண்டிய காரியம் அதிலே ஒன்று உண்டு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர்
உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று நாம் கேட்கிறோம். அதோடு கூட நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம், சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கையிட வேண்டும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெறுவதற்கு நாம் அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அநேக தடவைகளிலே மனுஷர் செய்கிற ஒரு காரியம், சூழ்நிலைகளின் மேல் பழியை போடுவார்கள், மற்றவர்கள் மேல் பழியை போடுவார்கள், தனக்கு அதிலே பங்கில்லாதது போல நடந்து கொள்வார்கள். ஆனால் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய பாவங்களுக்கு நாம் தான் பொறுப்பு என்று அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது. ஆதாமிடம் கேட்ட பொழுது ஆதாம் அந்த பழியை ஏவாளிடம் போட்டார். ஏவாளிடம் கேட்ட பொழுது ஏவாள் சொன்னார், இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. மாறி மாறி பழியை போட்டு கொண்டிருந்தார்களே ஒழிய ஒருவரும் தங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த பாம்பு மட்டும் ஒத்துக்கொண்டது, அது யாரிடமும் பழியை போடவில்லை. மனுஷர்களாகிய நமக்குள்ள ஒரு சுபாவம் அதுதான், பாவத்தை நாம் செய்கிற தவறுகளையே நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். இன்னொருவர் மீது இன்னொன்றின் மீது நாம் பழி போடுமோ, அப்படி போடாமல் நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு தடவை பிசாசு அவரை தூண்டி விட்டது ஜனங்களை எண்ணும்படிக்கு. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், ஜனங்களை எண்ணக்கூடாது என்று சொல்லி, எண்ணிக்கைக்கு அவர்கள் உட்படக்கூடாது என்று சொல்லி. தாவீதுக்கு ஆனால் எண்ண வேண்டும் என்கிற ஒரு ஏவுதல். அவருடைய மந்திரிமார் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், கர்த்தர் 1000 மடங்கு இஸ்ரவேல் ஜனங்களை வர்த்திக்க பண்ணட்டும், ஆனால் ராஜா இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று. ஆனால் தாவீதுக்கு ஒரு அழுத்தம் பிசாசினால் கொடுக்கப்பட்டது என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். சாத்தான் ஏவி விட்டது என்று பார்க்கிறோம். அப்போ அவரை மிஞ்சின ஒரு போராட்டம், அவரை மிஞ்சின ஒரு வல்லமை அவரோடு போராடுகிறது, அவர் அந்த பாவத்தை செய்கிறார். ஆனா ஆண்டவர் அதற்கான தண்டனையை தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி விட்ட பொழுது, 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஏதாவது ஒன்றை நீ ஏற்றுக்கொள், பஞ்சமோ கொள்ளை நோயோ இல்லை சத்துருக்கள் துரத்த துரத்த நீ ஓடுகிற வீழ்ச்சியோ, அந்த 3 ஒன்றை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி தாவீதிடம் கேட்ட பொழுது, நான் கர்த்தர் கையில் விழுவேனாக என்று சொல்லி அந்த கொள்ளை நோயை ஒத்துக்கொண்டார். ஆனால் அந்த கொள்ளை நோய் சங்கார தூதன் ஜனங்களை அழிக்கும் பொழுது தாவீது, நான் தான் இந்த பாவத்தை செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, அசுத்தாவினால் ஏவப்பட்டு அவரை மிஞ்சின ஒரு போராட்டத்திலே அவர் விழுந்த பொழுதிலும் தாவீது தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால் கர்த்தர் அவருக்கு இறங்கினார். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க கஷ்டப்படுகிறீர்கள், உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடம் கேட்டு பாருங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் பாவங்கள், என்னுடைய வாழ வயதின் பாவங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிக்க கூடாத படிக்கு என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறதானால் என்னை மன்னியும் என்று கேளுங்கள். மற்றவர்கள் மீது பழியை போடாமல் கர்த்தாவே எனக்கு இறங்கும், ஒருவேளை என்ன பாவத்தின் நிமித்தம் நான் இந்த கஷ்டம் படுகிறேன்னு உங்களுக்கு என்று உங்களுக்கு இன்னும் புரியவில்லையானால் கர்த்தாவே அந்த பாவத்தை எனக்கு உணர்த்தி காட்டும் என்று கேளுங்கள். அந்த பாவம் நீக்கப்படும் பொழுது உங்களுடைய ஜீவன் பலன் அடையும், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட உங்களுக்கு எளிதாக இருக்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று சொன்னீர். எங்கள் ஜீவன் பலனற்று போக, அதன் பரிபூரணத்தை இழந்து போக காரணமாயிருக்கிற ஒரு காரியம் எங்கள் பாவங்கள் என்று இந்த நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் இந்த பாவம் எங்களோடு போராடத்தான் செய்கிறது. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அநேக வருஷ விசுவாசிகளாக நாங்கள் இருக்கலாம், ஆனா இன்னும் நீக்கப்படாத குற்றங்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உண்டு. கர்த்தாவே அதெல்லாம் எங்களுக்கு மன்னியப்பா, எங்களுக்கு உணர்த்தோம். எது நிமித்தம் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று தெரியாமல் நாங்கள் தவிக்கிற காரியங்களே எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை பரிசுத்தமாக்கும். கர்த்தாவே அறிக்கையிடவும் விட்டுவிடவும், மனிதரிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டுமானால் கேட்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய அன்பின் கரங்கள்ல எங்களை எல்லாரையும் தருகிறோம். எங்க குடும்பங்கள்ல ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். மகிமை மகிமை.